கழக இளைஞரணி நடத்தும் இந்த இரண்டாவது காணொலி காட்சி கருத்தரங்கம் கொரோனா தொற்றில் தோற்ற அரசு. இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்ட வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசிய அண்ணன் ஆர் டி சேவரர்கள் அவர்களே, இந்த கருத்தரங்கிற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயகம் கவியண்ணன் அவர்களே, சகோதரர் அசம்பவம் ஜின்னா அவர்களே, திரு பைந்தவன் பாய் அவர்களே, அண்ணன் துரை அவர்களே, அதே போல் நன்றி உரையாற்றக்கூடிய சகோதரர் ஜோயல் அவர்களே, உங்கள் இந்த கருத்தரங்கை சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக நேரலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, இந்த தலைப்பின் கீழ் பேச உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரும் இளைஞரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளருமான சகோதரர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்களே, நண்பர் மருத்துவர் டாக்டர் எழுதன் அவர்களே, நக்கீரன் இதழுடைய தலைமை செய்தியாளர் நண்பர் மனோ சவுந்தர் அவர்களே, சகோதரி கௌரி குருநாதன் அவர்களே, இந்த காணொலி காட்சியில் இணைந்துள்ள இளைஞரணியினுடைய மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களே, சமூக வலைதள தன்னார்வர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதே போல இளைஞரணியின் சார்பாக முதல் காணொலி காட்சி கருத்தரங்கை நடத்தினோம். தலைவருடைய பெருமையை பேசுகிற தலைப்பிலே 4-5 பேர் பேசினார்கள். ஏற்கனவே நிறைய காணொலி காட்சிகள் கூட்டம் நடத்தியிருந்தாலும் நிறைய பேர் இந்த 5 மாதங்களாக இந்த ஜூம் கால் மூலமாக சந்திச்சு வரேன். இருந்தாலும் இது ஒரு புது முயற்சி, எப்படி பொய்கட்டி ஒரு புது முயற்சியோ அதே போல இந்த கொரோனா காலத்துல எல்லாம் வெளியில சந்திக்க முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி காணொலி காட்சி மூலயமா உங்களை சந்திக்க இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அதிக வரவேற்பு கிடைச்சிருக்கு. சென்ற வாரம் நடந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட இணையதளத்துல கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேல நேரலையில பார்த்திருக்காங்க. நம்மார்களும் பார்த்திருக்காங்க. நமக்கு வேண்டாதவங்க நம்மளை வந்து திட்டணும், நம்மளை விமர்சிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து அதை பார்த்து எங்களுக்கு நமக்கு ரொம்ப உணர்ச்சி புத்துணர்ச்சி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய பார்த்தவங்களுக்கும் சரி, நம்மளை வந்து திட்டுறதுக்காக வந்து பார்த்தவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரெஸ்பான்ஸை ரொம்ப நல்ல முயற்சியை கேள்விப்பட்டு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த முயற்சி வந்து நல்லா இருக்கு, நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க, என்கிட்ட நல்லா பெருமையா சொன்னாங்க, இது மக்கள் கிட்ட போய் சென்று சேர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கு, அதனால இதை தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வார வாரம் இந்த கருத்தரங்கு இவை நம்முடைய தலைவருடைய ஒப்புதலோட இந்த நடத்தலான்னு இளைஞரணி சார்பாக முடிவெடுத்திருக்கோம். நான் ஒரு துணை சார்பெல்லாம் சேர்ந்து அதன் பேர்ல இன்னைக்கு இந்த வாரத்தோட தலைப்பு கொரோனா தொற்றில் தோற்ற அரசு என்ற தலைப்புல இந்த கருத்தரங்க நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அரசை விமர்சனம் பண்றது மட்டுமே இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கம் இல்லை. இந்த வைரஸை பயன்படுத்தி இந்த அரசு என்னவெல்லாம் தவறு பண்ணுதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது உங்கள் மூலமா நம்முடைய 4 பேச்சாளர்கள் மூலமா கண்டிப்பா அவங்க நல்லா பேசுவாங்க, நல்ல சரியான விஷயங்களை சொல்லுவாங்க, இந்த அரசு செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. இதையெல்லாம் நீங்க ஒரு பேப்பர் ஒரு பேனை வச்சு குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து இணையதளத்துல உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் இன்னொரு 8 மாத காலம் இருக்கு. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் நமக்கு. ஏன் ரொம்ப முக்கியமான தேர்தல்னா நிறைய இணையதளத்துல நம்ம இணைய நம்மளுடைய செயல்பாடு இருக்க வேண்டியதா இருக்கு, இன்னும் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம மேல் வைக்கப்படுகின்ற அந்த அவதூறுகளுக்கெல்லாம் பதில் சொல்றது போல இந்த ஆட்சி செஞ்ச இந்த சோதனை இதையெல்லாம் வந்து இந்த 4 பேரும் தெளிவாக எடுத்து சொல்வார்கள். இதையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொரோனா வைரஸ் உருவானது நம்மளோட யாரோட தப்பும் கிடையாது. அப்போ அந்த விஷயத்துல நம்ம தவறு செய்யணும்னு நம்ம சொல்லல. ஆனா சைனால உருவான அந்த வைரஸ் இந்தியாவுக்குள்ள பரவாம இருக்க வேண்டியது நம்மளுடைய அந்த இந்த அரசோட பொறுப்பா இருந்திருக்கணும். அது இந்த அரசு சரியா செய்யவில்லை. இந்த மத்திய அரசாங்கம் சொல்லி சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ரெண்டு அரசு நான் சொல்றேன். இதை ஏன் நான் சொல்றேன்னா இது உலகம் முழுக்க இருக்கு, இந்தியாவில உலகம் முழுக்க இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. அதனால மக்கள் கடந்து போற அளவுக்கு ஒரு ரொட்டீனா விஷயமா மாத்தினதுதான் இந்த மோடி எடப்பாடி அரசுகளோட சாதனைன்னு நான் நினைக்கிறேன். பல நாடுகள்ல பல மாநிலங்கள்ல கொரோனா வைரஸ் பரவல் கட்டுக்குள்ள இருக்கு, இறப்பும் கண்ட்ரோல்டா இருக்கு. ஆனா இந்தியாவில மட்டும் இன்னைக்கு கேசஸ் வந்து அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80,000-80,000 மேல ஒரு நாளைக்கு கேசஸ் வருது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த ரெண்டு அரசுடைய அலட்சிய போக்குதான். இது ஒரு பெருந்தொற்று வரக்கூடாது, ஆனா வந்துருச்சு. ஆனா என்ன பண்ணணும், மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். அதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சாங்கன்னா எதுவுமே செய்யலை. எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் யாரு சொன்னாலும் எதுவுமே கேட்கணும், கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா அது 4 நாள் ஒரு அரசாணையா அதை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசு. மத்திய அரசு என்ன பண்ணுச்சு, கொரோனா வந்து அப்பதான் பரவ ஆரம்பிச்சிருக்கு, லாக்டவுன் எல்லாம் மற்ற நாடுகள்லாம் அறிவிக்கும் போது
ட்ரம்ப் இங்க அழைச்சிட்டு வந்து நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சி அப்படின்னு நடத்தி லட்சக்கணக்கான பேரை ஒரே இடத்துல கூட்டி இந்த வைரஸ் பரவலுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அந்த மகாராஷ்டிராவில் எம்எல்ஏக்கில் விலைக்கு வாங்குற அந்த குதிரை பேரத்திலையும் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தருடைய காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்கிற வேலையில அவங்க பரபரப்பாக ஈடுபட்டிருந்தாங்க. அதே போல இந்த கொரோனா காலத்தை வச்சுக்கிட்டு குடியுரிமை திருத்த சட்டம், புதிய கல்விக் கொள்கை, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வர வேண்டும், மக்கள் விரோத சட்டத்திட்டங்களை திணிக்கிற விஷயத்துல அவங்க எந்த குறையுமே வைக்கல. ஆனா அறிவியலுக்கு எதிராக 9 மணிக்கு கையை தட்டு தட்டை தட்டு விளக்கு ஏத்து அப்படின்னு என்னென்னமோ காமெடி பண்ணாங்க. அவங்க மத்திய அரசு தான் அப்படி பிரதமர் தான் அப்படின்னா இவங்களோட அவங்களோட அடிமைகள் இங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்துலயும் ஊழல், எல்லா மாஸ்க் கொடுக்கறதுல இருந்து பிபிஇ கிட்ல இருந்து ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து எல்லாத்தையுமே ஊழல். இப்படி நம்மளுடைய அடிமைகள் எந்த ஒரு புதிய விஷயம் வந்தாலும் அதை கமிஷன் பாக்குறதுக்கான விஷயமா கன்வெர்ட் பண்றதுல ரொம்ப கில்லாடிகள். கொரோனாவையும் அப்படி கமிஷன் பாக்குறதுக்கான விஷயமா அழகா அதை மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. அதுவும் எப்படி எல்லா அமைச்சர்களும் ஒரே மாதிரி பேசி வச்சுக்கிட்டு ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஊழல் பண்றாங்கன்னா அது இந்த அடிமை அரசு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தலைவரும் பத்தி நம்ம பேசும்போது ஒரு பெட் ப்ரொஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய முத்தமிழர் கலைஞர் பத்தி அவர் பேரை சொன்னீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம், டைடல் பார்க், வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் சிலை, புதிய தலைமை செயலகம், இப்படி எல்லாம் ஞாபகம் வரும். நம்மளோட தலைவரோட பேர் சொன்னீங்கன்னா சிங்கார சென்னை, மெட்ரோ ட்ரெயின், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், இதெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா இப்ப இருக்கிற இந்த எடப்பாடி அவர் ஆட்சியோட அவர் பேர் சொன்னாலே என்னன்னா கொரோனால இவங்க அடிச்ச கொள்ளை, இப்படி இதுதான் இவங்க வந்து வருங்காலத்துல நம்முடைய வருங்கால சந்ததியினர் இப்படிதான் யோசிக்க போறாங்க, இதுதான் அவங்க மனசுல பதிய போகுது. அப்படி வந்து ஒரு இந்த கொரோனாவை வந்து ஒரு பெட் ப்ராஜெக்டா இந்த மனுஷன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்து தத்து எடுத்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை சீரடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் தொட்டத்துக்கெல்லாம் காசு, சானிடைசர், பிபி கிட்டு எல்லாத்துலயும் கமிஷன் அடிச்சிருக்காங்க. அதாவது ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் கொடுக்குறாங்க, ஒரு கொசு வலை இருக்குல்ல அந்த கொசு வலையோட கேவலமா இருக்கு அந்த மாஸ்க். அந்த அதை போட்டுக்கிட்டா கண்டிப்பா வந்து கண்டிப்பா எந்த பாதுகாப்பே இருக்காது. இப்படி அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் கேசஸ் மறைக்கிறது, நேத்து 100 பேர் திடீர்னு ஆட் பண்ணியிருக்காங்க இறந்தவர்கள் பட்டியலில். ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி மருத்துவர்கள் மரண பட்டியலில் வந்து அதுல ஒரு பெரிய குழப்பம். இது மாதிரி எல்லாத்துலயுமே இந்த அரசு ஒரு யூட்டன் அரசு, மாவட்ட மாவட்டமா இந்த முதல்வர் போய் வந்து நான் ஆய்வு பண்றேன் அப்படின்னு போய் கலெக்டர் ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டு வர்றாரு. ஹாஸ்பிட்டல் வந்து சரியான சாப்பாடு கிடையாது, சரியான மருத்துவம் கிடையாது, மருத்துவர்களுக்கே சரியான பாதுகாப்பு கிடையாது. இப்படி பல புகார்கள் இந்த ஆட்சி மேல, முக்கியமா உயிரை பணம் வச்சு பணம் வச்சு வேலை செய்கிற மருத்துவர்களோட தியாக மரணத்தை இந்த அடிமைகள் மறைச்ச போதுதான் கழக தலைவர் அவர்கள் நான் வந்து முதல்ல வெளியே விட்டேன், விஜயபாஸ்கர் அமைச்சர் விஜயபாஸ்கர் என் மேல மெட்டல் விட்டாரு, இந்த மாதிரி நான் வந்து குரலையை கலப்புறேன், நான் வந்து வதந்தியை பரப்புறேன், என் மேல கேஸ் போடப்படுறேன் அப்படின்னாரு. நான் சொன்ன தயவு செய்து போடுங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க, உண்மையா மருத்துவர்கள் எத்தனை பேர் இறந்துட்டாங்க சொல்லுங்க அப்படின்னா நான் சொல்லி 4வது நாள் வந்து ஐஎம்ஏல இருந்து வெளியிட்டாங்க. அதுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது, அடிப்படை உதவிகள் பண்றது கூட மறந்துட்டாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் கொரோனா காலத்துல மக்களுக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு தெரியும். ஒன்றிணைவு மூலமாக லட்சம் மக்களுக்கு உதவி போய் சேர்ந்திருக்கு. அதே போல் இளைஞரணியின் சார்பாகவும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கோம், அதுவும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. மக்கள்கிட்ட பேசும்போது இந்த அரசின் மீது அவங்க கோபத்தையும் வருத்தத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆட்சியில் இன்னும் இருக்க போறது வெறும் 8 மாத காலம் தான், எப்படியும் நான் திரும்ப வரப்போறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மக்களுடைய மனநிலை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அள்ளி சுட்டிட்டு இருக்காங்க. வந்திருக்க 4 பேர் அவங்களுக்கு பேசுறதுக்கு நான் டைம் கொடுக்கணும். இந்த சமயத்தை பயன்படுத்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். ஒரு பக்கம் கொரோனா அப்படின்ற இந்த ஒரு கொடிய நோய், இன்னொரு பக்கம் இவங்களோட அடிமைத்தனத்தினால நம்ம இந்த இழந்திருக்கிற அந்த உரிமைகள், மக்களுடைய உரிமைகள், அது ரொம்ப முக்கியமான ஒரு உரிமைனா நம்மளுடைய குழந்தைகளுடைய மருத்துவராக இந்த கனவு. அதற்கு காரணம் அதை வந்து நீட் தேர்வு தான். அதே போல ஆன்லைன் வகுப்பு தொடர்படுகின்றோம், பெற்றோர்களும் மாணவர்களும் கடுமையா பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் ஆளாகிறாங்க. கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தல்படியும் தலைமை கழகத்தின் அனுமதியோடு இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும், அதுபோல ஆன்லைன் வகுப்புகளை வறுமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் தரும் வகையில நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி காலை 10 மணி அளவுல தமிழகம் முழுக்க இளைஞரணி மாணவரணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முடிவெடுத்திருக்கோம். மாணவர்களும் பொதுமக்களும் சமூக இடைவெளியுடன் மாஸ்க் அணிந்து கலந்து வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த 2 கோரிக்கையும் மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்களோட பொருளாதாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அத்தனை பேரும் செஞ்சு காட்டுவோம். இந்த கூட்டத்தின் மூலமா உங்களுக்கு நான் கொடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் அத்தனை பேரும் முடிந்தால் உங்களுடைய இல்லத்திலோ இல்ல உங்களுடைய அலுவலகத்திலோ ஒரு 10 நிமிஷம் ஒரு இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல நடக்கிற குளறுபடிகள்லாம் சரி செய்யணும் அப்படின்னு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கோங்க. இப்ப கொரோனாக்கு வருவோம். கொரோனா மக்களுடைய அந்த அவதியையும் இந்த அரசுடைய அலட்சியத்தையும் மக்களுக்கு எடுத்து கூறும் வகையில 4 பேச்சாளர்கள் பேச போறாங்க. ஒருத்தரும் 12 இருந்து 15 நிமிஷம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள முடிச்சுட்டாங்கன்னா சந்தோஷம்.
முதல்ல உங்க நால்வருக்கும் உங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலந்துகிட்ட நான் நான்கு பேருமே சொன்ன உடனே நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு அந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.